ओम शांति। गॉड्स मैसेज, कडवलिंग महावाक्यम। இப்பொழுதெல்லாம் மக்களால் பாலைவனத்தை சோலைவனமாக மாற்ற முடிகின்றது. உயரமான மலைகளில் மலர்களை வளர்க்க முடிகின்றது. அதேபோல தூய்மையான மற்றும் புண்ணிய ஆத்மாக்களாகிய நீங்களும் உங்களுடைய உயர்ந்த எண்ணங்களால் நம்பிக்கை இல்லாதவர்களிடம் நம்பிக்கையை வளர்க்க முடியும். Just as people nowadays are able to change desert into grassland and can cultivate flowers high on a mountain, so too you pure and charitable souls with your elevated thoughts can develop hope in those who have no hope. பாபாவின் இனிமையான மகாவாக்கியம். இனிமையான குழந்தைகளே, பாப் தாதா வெற்றியின் மெடல்களை அடைந்தவர்கள் யார் என்று பார்த்து கொண்டிருந்தார். சுயதர்சன சக்கரத்தின் மூலமாக நீங்கள் வெற்றியின் மெடலை அடைகின்றீர்கள். இந்த ஆன்மீக ஆயுதங்களின் நினைவு சின்னத்தை உங்களின் ஜட சித்திரங்களில் ஸ்தூலமாக காட்டப்பட்டுள்ளது. தேவிகளின் சித்திரத்தில் அவர்கள் ஆயுதங்களை வைத்திருப்பதை காட்டுகின்றனர். ஆன்மீக ஆயுதங்கள், அதாவது ஆன்மீக சக்திகள், ஆயுதங்களின் ஸ்வரூபத்தில் காட்டப்பட்டுள்ளன. பாப் தாதா ஒரே சமயத்தில் ஒரே படிப்பை அனைவருக்கும் ஒரே நேரத்தில் கற்பிக்கிறார். படிப்பு ஒன்றுதான், ஆசிரியர் ஒருவரே, பிறகு ஏன் நீங்கள் நம்பர்வாரியாக மாறுகிறீர்கள்? சிலர் இதனை கேட்டு அதனை ஒரு பாயிண்டாக தங்கள் புத்தியில் உள்வாங்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் அந்த பாயிண்டை பற்றி கூட நன்றாக பேசுகிறார்கள். உங்களில் பெரும்பாலோர் சொற்பொழிவு ஆற்றுவதில் மற்றும் கோர்ஸ் எடுப்பதில் புத்திசாலிகள். குழந்தைகள் சொற்பொழிவு ஆற்றுவது மற்றும் கோர்ஸ் எடுப்பதைக் கண்டு பாப் தாதாவும் மகிழ்ச்சி அடைகின்றார். சில குழந்தைகள் பாப் தாதாவை விட சிறந்த சொற்பொழிவுகளை செய்கிறார்கள். அவர்கள் நல்ல பாயிண்ட்களை பேசுகிறார்கள். எனினும் ஞானத்தின் ஒரு பாயிண்டாக உள்வாங்குவதிலும் ஞானத்தின் ஒவ்வொரு பாயிண்டையும் சக்தியின் ஸ்வரூபமாக உள்வாங்குவதிலும் வித்தியாசம் உள்ளது. உதாரணமாக நாடகம் எனும் பாயிண்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இது வெற்றி பெற உங்களுக்கு உதவும் மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதமாகும். யார் ஒருவர் நடைமுறை வாழ்க்கையில் நாடகம் எனும் ஞானத்தை சக்தியாக உள்வாங்கி இருக்கிறாரோ அவரை ஒருபோதும் அசைக்க முடியாது. சதா உறுதியாக ஆடாமல் அசையாமல் இருப்பதற்கு விசேஷமான சக்தியானது நாடகம் என்னும் பாயிண்ட் ஆகும். பாபாஸ் ஸ்வீட் வெர்ஷன்,
sweet children, Bab Dada was seeing who have attained their medals of victory. You attain the medal of victory with discourse of self-realization. The memorial of these spiritual weapons has been shown physically in the image of your memorial. The images of the goddesses show them holding weapons. The spiritual weapons, that is, the spiritual powers, have been shown in the form of weapons. Bab Dada teaches just the one study at the same time and to everyone at the same time. The study is the same, the teacher is the same, and so why does it become number wise? Some listen to this and simply imbibe it in their intellect in the form of a point. They even speak very well about the point they have imbibed. The majority of you are clever in giving lectures and courses. Some children even give better lectures than Bab Dada. They speak very good points. However, the difference is in imbibing knowledge as a point of knowledge and in imbibing every point of knowledge as a form of power. For instance, take up the point of the drama. This is a very big and powerful weapon to enable you to gain victory. Those who have imbibed the power of knowledge of the drama in their practical life can never shake. The special power to remain constantly stable, unshakable, and immovable is the point of the drama. அனைத்து பொக்கிஷங்களையும் தனக்காகவும் பிறருக்காகவும் பயன்படுத்தும் அகண்ட மகாதானி ஆகுக. May you be a constantly great donor and use all your treasures for yourself and others. கேட்டதை சிந்தனை செய்யுங்கள். சிந்தனை செய்வதாலேயே சக்திசாலி ஆவீர்கள்.
return whatever you have heard, because it is only by churning that you will become powerful. Om Shanti.